பையன் வெற்றிவேலு உங்களை பார்க்க வந்திருக்காரு. அதிகாரி வாழ்க்கை மாதிரி கிடையாது, அரசியல் ரொம்ப ஆபத்தானது. இருமுனை கத்தி மாதிரி அடுத்த 10 வருஷத்துக்கு மக்கள் இதைத்தான் பேசணும், இதைத்தான் சிந்திக்கணும். வரைக்கும் திட்டம் என் கைவசம் இருக்கு. அரசியல் பெரிய சாணக்கியம் நினைச்சிருந்தவங்க ஒப்பனு நான் சின்ன மிரட்டினதுக்கு பயத்துல செத்துட்டான். நீ எல்லாம் எதிர்க்கிறியா? டேய், உன்னோட நடு பயந்து சாகுதாங்கட எங்க அப்பா. எங்க அப்பா சாகல, ஐயோ மர்மம் இருக்கு. அத கண்டிப்பிக்கத்தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன். நீ அரசியல் கூட இருந்தவன், நான் அரசியல்வாதிக்கே பிறந்தவன். என் பக்கத்துல அரசியல் கலந்துருக்கடா. நீ அரசியல்வாதியா உருவாக்க நினைக்கிற? நான் அரசியலே ஊர்னவன். நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காணானு என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 தரம் மக்கள் எல்லாரும் அந்த 5000 பத்தி தான் பேசுவாங்க. இந்த ஆடியோவை மறந்துடுவாங்களா? கொண்டையா, எனக்கு அரசியல் கேட்டாலும் அதிகாரம் போறவருக்கு உனக்கு அரசியல் கேட்டா உன்னை யோசிப்பார். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா அந்த எதிரிகள் தலைமை தலைவிக்கிடுவான். கட்சி 2000, உனக்கு பதவி இல்லைன்னா நீ பதவியில் போயிட்டுருக்கோம். உன்னுடைய இதை நீயே முடிவெடுக்கும். உங்க அப்பா விஷ்ணுவரதனோட சொன்ன கேத்தனும் உங்ககிட்ட இருக்கு. உன்னுடைய அறிவை பாராட்டாம இருக்க முடியல. அந்த அறிவுக்கு பரிசா பொதுக்கூட்டத்தை கூட்டி வரப்போற தேர்தலில் நம்ம கட்சி முதலமைச்சர் வேட்பாளர். நானே ஒன்னு அறிவிக்கிறேன். உன்னோட அறிவு என்னோட அனுபவம் ரெண்டும் சேர்ந்தா நம்ம தமிழகத்தை யாரும் அழிக்க முடியாது. என்னங்க நீங்க அவங்கள போய் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க? முத ஆட குளிப்பாட்டி பூ போட்டெல்லாம் வைக்கணும், அப்புறமா தானே கத்தி அடக்கணும். ஆரம்பிச்சு இப்ப சிலைகிறதுக்கு வந்திருக்க கர்ணன் அரசு பண்ணிட்டேன். ஊசாரி வாக்குமூலம் கொடுத்துட்டான். அடுத்து நீதா பதவிக்காரனு பௌசா வந்திருப்ப. இனிமேல் பாளையம் கூட்ட செய்யல வழிவிட்டிருக்கோம். போலீஸ்காரன் ஒவ்வொருத்தரும் என் பாதுகாப்புன்னு சொல்லிதான் என் வீட்டுக்கு வந்திருக்கான். எவனும் என்ன கைது பண்ணுவோம் சொல்லி வந்ததில்லை. முதல் தடவை நீ வந்திருக்க
அப்படின்னா என்ன மாதிரி ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா நீ பார்த்தலன்னு சொல்லு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் மந்திரியா இருப்பேன், எந்த ஆட்சி மாறி வந்தாலும் நான் போலீஸா இருப்பேன். ரேஷன் கடையில என்ன தொழில் ஒரு ஆப்ஷன் இருக்குமே, அதுல 40 வருஷத்துக்கு முன்னால அரசியல்வாதி எழுதுனவன் ஜாதின் ஒரு காலம் இருக்குமே, அதுல அப்ப வேணும் போலீஸுக்குள்ள பண்ணுவேன். 5 லட்சம் ஓட்ட கையில வச்சு சுத்திட்டு இருக்கேன், கர்ணன் அரெஸ்ட் பண்ணி நமக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்கணும் நினைக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எப்படிப்பட்ட நகமா இருந்தாலும் நம்ம அகுடி புதினா பொட்டி பம்ப அடங்க. என்ன மாமா கீழே விழுந்தியா, இடுப்பு சுழிக்கிருக்கா சொல்லு மாமா, லைட்டா தடை வேலைக்கு போயிட்டு கேட்டு என்ன சொல்ல போறையம கூட்டத்தில் உங்க அண்ணன் கூட வந்து துப்பாக்கி சுட வராமல பஞ்சாயத்து பட போட்டா முடி நிறைய முடிவெட்ட கூட்டுவா, முடிவெட்ட போறியா? அட கிறுக்கு போன முடிவெட்டலடா, முடிவெட்டணும் பஞ்சாயத்த கூட்டு பஞ்சாயத்தா போய் பின்னாடி எவ்வளவு இருக்க பாட்டுவா.
பாருங்க ஆச்சரியமா இருக்கு. எனக்கு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உன்னோட நல்ல குணத்துக்கு நல்ல மாப்பிள்ள வருவானு. அத மாதிரி நீங்க அமைஞ்சிருக்கீங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னல உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேற இல்ல, நாம ரெண்டு பேருமே ஒரே குடும்பம் தான். மீனா நான் மட்டும் தான் தனியா இருக்கேன், அதனாலதான் கிளம்புறேன் சொல்றேன். அன்னைக்கே ஸ்டேஷன்ல வச்சு உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்ல நினைச்சேன், இப்ப சொல்றேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாய். ஏய் மீனா, ஏய் நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்கன்னு கொம்பையா பாண்டியன் அனுப்பி வச்சாரு. கருத்து கருத்து மட்டும் சரிக்க காப்பாத்திருந்தனால சிறுவே அவனையும்
ஆம்பளை மலக்கறல நீ சிலுக்குனு கழிப்பிட்ட உயலுக்கு சாயிரம் மரம் பொறுக்கி உடவைக்கு மயங்கர பசங்களை இருக்காங்க இதை உன்னை அனுப்பிச்சானே அவங்கிட்ட போய் சொல்லு இல்ல உன் கண்ணத்தை காட்டு கை ரேகை சொல்லும் தம்பி ரெட்டு முருகன் என்ன செய்யும் எதிர்கட்சிக்காரங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க முருகன் மக்கள் காசுக்கு ஓட்டு போடுறத முடிஞ்சாச்சு இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சாங்க கண்டிப்பா நாம ஜெயிப்போம் நம்பிக்கையோட போயிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி கைத்திரி கிளம்பியாச்சா என்ன சொல்ற நீ பண்ற என்ன எல்லாம் நல்ல விஷயம் தான் நீங்க அப்பா வாங்க போறீங்க ஒப்பனா
கொண்டதே நான் தான். ஊருக்குள்ள சின்ன ஒரு பேச்சு இருந்துச்சு, உன்னை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு அந்த பேச்சையும் பொய்யாக்கிட்டேன். அவனை கொலை பண்ணா கூட பழி எதிர்கட்சி மேலதான் விழும். ஆட்ட மந்தையில வெட்டினா கொலை, கோவில வெட்டினா பழி. என்னை பொறுத்தவரைக்கும் நீ பலியாடுற. சாவதுக்கு முன்னால இந்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு சாவு. இப்ப 5000 ரூபாய் கொடுத்தா கையை விட்டுறதுக்கும், 5 லட்சம் கொடுத்தா கழுத்தை விட்டுறதுக்கும் ஊருக்கு 10 பேர் இருக்கான். இருக்க வரைக்கும் இந்த அரசியலுக்கே என்ன வரமுடியாதுன்னு சொன்னான். அதனாலதான் அவன் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டேன். என் அரசியலுக்கு எதிராக எந்த உருவம் வந்தாலும் அந்த உரு தெரியாம அழைச்சிருவான். கண்ணா இவனை தூக்கி காரண போட்டு நான் சொன்ன நியூஸ உண்மையாக்கு. வெற்றிகள் கொலையை வெளியாம மறைச்சு உனக்கு ஓட்டு போட்ட மக்களை முட்டாளாக நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதே மக்களை உனக்கு எதிர திருப்பி உன்னை கூண்டுல ஏத்த என் பேர் நாகராஜா. இந்த மக்களோட மாத்த முயற்சி பண்ற ரேஷன் கடையில ஒரு கிலோ சீனின்னு சொல்லி 3/4 கிலோதான் போடும். எங்க எடுத்து கேட்டா அடுத்த மாசம் சீனி கிடைக்குமோ கிடைக்காதோ பயத்துல இருப்பாங்க. அதிகாரத்தை அண்டி பொழைச்சி அடிமையில வாழ்ந்து பழகி போன இந்த மக்களுக்கு உன்னுடைய சட்ட திட்டம் புரியறதுக்குள்ள உன்னுடைய ஆயுசே முடிஞ்சிருந்த மக்கள் என்ன மாதிரி தரல நினைச்சியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கு. தட்டி கேட்டா தன் குடும்பத்துக்கு எது ஆயிருக்கணும்னா அமைதியா இருக்காங்க. அது உன் மேல உள்ள பயத்துல இல்ல, ஆ குடும்பத்து மேல உள்ள அக்கறையில. அதே ரசியல உன் பலவீனமாக்கி ஏன்டா இந்த அரசுக்கு வந்து நொந்து வந்து சாக வைக்கிறா? சாதாரண மனசுல இருந்த உடனே மண்ணல் கொடுத்த அந்த மக்களாடா முட்டாள் சொல்ல சுப்பா கொடுத்த என்ன சுட போறியா? சுட்டாக நடுவில் இருக்கிறவங்களோட போட்டோ தியாகிங்க பேரோட கொஞ்சம் மேல இருக்கும். நான் செத்தா கூட என்னுடைய புகழ் உயரத்தாண்ட செய்யும். அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்க
அரே அரசியல உன் பலவீனமாக்கி ஏண்டா இந்த அரசியலுக்கு வந்து நொந்துடுறது சாதிக்கண்டா. இனிமேல் நாம சந்திக்க போற சந்திப்பு நேரம் மாறி இருக்கும். அந்த காயத்ரி கோத்து போக கூடாது தலைவர, அவளை தூக்கிக்கோமா? கர்ணா, காயத்ரி தூக்குனா கரெக்டா இருக்காது. இவ ஆளு மீனாட்சி தூக்கு, துடி துடிச்சிருவோம். சரி தலைவர். Thank you.
சொல்லு. அஞ்சு பேருக்கு அழியா பத்திரிக்கை அலங்காரம் உன்னையும் இந்த பூமியிலே கால் பதிக்காத குழந்தையும் சேர்த்து கொள்றேன்.